ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரிபிள் ஆர் உற்சவத்தின் நீட்சி இது. ஏற்கனவே RRR என்ற அந்த உற்சவம் நாம் வடுவூரிலே, தென்னக அயோத்தியான வடுவூரிலே அனுபவித்து வருகிறோம். அந்த 3 R-ல் முதல் ஆறாக ராமாயண ஸ்ரவணம், வடுவூர் ராமனுடைய புன்னகைக்காகவே அடியேனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அருளிய மந்தஸ்மித ராமாயணம் என்ற புன்னகை ராமாயணம், அதை நாள்தோறும் கேட்டு வருகிறோம். நீங்களும் கேட்டு மகிழ்கிறீர்கள். இந்த ராமாயண இவ்வேள்வி என்பது முதல் யாகம். 2 R என்னென்னா, வடுவூரிலே ராமனுக்கு நடக்கக்கூடிய பிரம்மோத்சவம், அதை தினமும் நேரலையிலே நாம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கழிக்கிறோம். அதில் 3 பகுதி என்னென்னா, 3 R, ராமன் சீதா திருக்கல்யாணம், சீதா கல்யாணம் வடுவூரிலே இப்போது ஏப்ரல் 20 அன்று ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மற்றும் கவசம் கனெக்ட் இணைந்து நடத்தக்கூடிய, நேயர்களான உங்கள் சார்பில் நடத்தக்கூடிய அந்த சீதா கல்யாண மகோத்சவம் ஏப்ரல் 20 வடுவூரில் நடைபெற உள்ளது. அதிலே பங்கேற்கக்கூடிய நேயர்கள் திரையிலே காட்டப்படும் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நீங்களும் பங்கேற்கலாம். பங்கேற்போருக்கு சீதாதேவி அன்னையினுடைய அனுகிரகத்தோடு, சீதாதேவியிடம் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட திருமங்கல் எஸ் சரடு, அதுபோல் குங்கும பிரசாதம், சரையு நதியிலேருந்து வடுவூர் ராமனுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தம் உள்ளிட்ட மேலும் பல பிரசாதங்கள் இதில் பங்கேற்போருக்கு வழங்கப்பட உள்ளன. அதனால் நீங்கள் இதிலே பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வடக்கில் அயோத்தியிலிருந்து சரையு நதி புனித தீர்த்தம் எடுத்து தென்னக அயோத்தியான வடுவூருக்கு கொண்டு வரப்பட்டு ஸ்ரீராமருக்கு திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. திருக்கல்யாண உற்சவத்தில் அன்னை சீத்தை திருவடி சேர்த்த திருமாங்கல்ய சரடு, அயோத்தி மாநகரிலிருந்து சரயு நதி தீர்த்தம், ஸ்ரீராமர் பாதம் பட்ட அயோத்தி மண் மற்றும் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் பொறித்த வெள்ளி டாலர் என மிகவும் அரிய ஒரு பிரசாத தொகுப்பு உங்கள் வீட்டிற்கே அனுப்பி வைக்க உள்ளோ. இந்த அரிய பிரசாதங்களை வாங்க விருப்பமுள்ளோ தொடர்பு கொள்ள 9844016462 9663003 0841 மற்றும் 9150499957 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆசுகவி வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனுடைய புன்னகையோடு ஸ்ரீராமாயண சம்பவங்களை இணைத்து அருளிய புன்னகை ராமாயணத்தின் 120 ஸ்லோகம். சுவாமின் ஏஷ பராக்கிரமம் நிஜமனா திருஷ்யம் பரைர் வர்ணிதம் நைவ ஸ்வீய கிரா வதேத் வினயவான் ஸ்வோத்கர்ஷவாதே ஜடகா சாஹம் வச்மி ததார்ய புத்திர பகவன் இத்யாத்ம காந்தாகிரா யத்தே ராகவ மந்தமாசகசிதம் தன் மஞ்சுளம் பாத்துமாம் என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, ராமபிரானுக்கு சீதாராம பட்டாபிஷேகம் எல்லாம் நிறைவடைந்து விட்டது. அயோத்தியிலே அரண்மனையிலே எழுந்துள்ளி இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் ராமன் என்ன பண்ணானோ, அனுமானை அழைத்து, அனுமானே நீ இலங்கையில் போய் நிறைய சாகசங்கள் எல்லாம் செய்திருக்கிறாய். இலங்கையில் அசோகவனத்தை அப்படியே அழித்து துவம்சம் பண்ணதாகட்டும், இலங்கைக்கு தீ வைத்ததாகட்டும், ராவணன் எதிரிலேயே கம்பீரமாக அமர்ந்து அவனுக்கு அறிவுரை சொன்னதாகட்டும் நிறையா பண்ணி சாதிச்சுட்டு வந்திருக்க. இலங்கைக்கு போகிற வழியில் கூட இந்த சுரசா சிம்ஹிகா பல பேர் ஜெயிச்சுட்டு போயிருக்க. ஆனால் நீ என்னென்ன சாகசங்கள் செய்தாங்கிறத எனக்கு இன்னும் நீ சொல்லவே இல்லை முழுமையாக. அதனால் நீ செய்த சாகசங்களையெல்லாம் எனக்கு சொல்லு, நான் கேட்குறேன்னு ராமன். அப்போது சீதாதேவி சிரித்தாளாம். ஏன் சீதா சிரிக்கிறாய் என்று கேட்டான் ராமன். சீதை சொன்னாலாம், நீங்கள் ஹனுமான்கிட்ட போய் அவன் பெருமையை சொன்னா, என்னைக்காவது வினயமே வடிவெடுத்த, பணிவே வடிவெடுத்த ஹனுமான் அவன் வாயால் தன் பெருமையை சொல்லுவானா? ஆஞ்சநேயர் எப்போதுமே உப்பு போன்றவர். இந்த உப்பின் தன்மை என்னென்னா, சாப்பாட்டில் அது பதமாக சுவையாக இருப்பதற்கு உப்பு ஆதாரமாக இருக்கும். ஆனால் தன்னை வெளியிலேயே காமிச்சிக்காது. இங்கே பாருங்கள், உணவில் ஒரு குழம்பு சாதம் சாப்பிட்டா அதில் சாதம் கண்ணுக்கு தெரியும், குழம்பு கண்ணுக்கு தெரியும், காய்கறி தான் கண்ணுக்கு தெரியும், கடுகு கூட கண்ணுக்கு தெரியும். ஆனால் பதத்துக்கு ஆதாரமாக இருக்க உப்பு வெளிக்காட்டிக்கவே வெளிக்காட்டிக்காது. அதே சமயம் ஏதாவது தப்பு இருந்தால் மட்டும் உப்பு மேலே தான் சொல்லுவோம், உப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் உப்பு தான் சரியாக இருப்பதை வெளிக்காட்டவே காட்டாது. அந்த மாதிரி தான் ஹனுமானும், தான் என்ன பண்ணாலும் நான் செய்தேன்னெலாம் சொல்லிக்க மாட்டான், எல்லாம் ராமநாமத்தை சொன்னேன், ராமநாமத்தின் பலம், சீதாராமர்கள் அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஹனுமான் வாயால் நீ இலங்கைக்கு போகும்போது என்ன சாகசம் பண்ண, போனப்புறம் என்ன சாகசம் பண்ண, திரும்பி வரும்போது என்ன பண்ண நான் அவன் சொல்லுவானா அப்படின்னாலும் சீதை. ராமன் சொன்னானா, என் பக்தனின் பெருமையை கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்காதா? இன்றும் வால்மீகி ராமாயணத்தில் அந்த சுந்தரகாண்டம்ங்கிறது தான் தனி ஏற்றம். அனுமான் இலங்கைக்கு போய் என்னென்ன சாகசங்கள் செய்தார், இந்த சுந்தரகாண்டம் தானே சுவையான பகுதியாக இருக்குது. அப்போ அதை கேட்கணுங்கிற ஆசை ராமனுக்கு இருக்காதா? நான் என்ன பண்ணுவதுன்னு கேட்டானா ராமன். அப்போ சீதை சொன்னானா, நான் சொல்கிறேன்னா, அவன் இலங்கையில் என்ன பண்ணாங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும்னா, நீ எல்லாம் பார்த்தியான்னு கேட்டான் ராமன். சீதை சொன்னா, சிலவற்றை நான் பார்த்தேன், மற்றவற்றை
அங்கே அரக்கிகளிலேயே சில நல்ல அரக்கிகள் இருந்தார்கள். விபீஷ்ணனுடைய மனைவியான சரமா, விபீஷ்ணனுடைய மகளான திரிஜடை. இதை பற்றி பல விவாதங்கள் உண்டு. திரிஜடை யார் என்றெல்லாம் கோவிந்தராஜருங்கிற பெரியவர் ஸ்ரீராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதில் தெளிவாக காட்டியிருக்கிறார், சரமா என்பவள் விபீஷ்ணனுடைய மனைவி, திரிஜடை என்பவள் விபீஷ்ணனுடைய மகள். இவாள்லாம் நல்ல அரக்கிகள். அவ சீதையிட்ட எடுத்து சொல்லியிருக்கா. அதனால் சீதை சொன்னாலாம், திரிஜடை சரமா மூலமாக காதாலையும் கேட்டிருக்கேன், நானும் சிலதை கண்ணால் பார்த்துருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு. என்றைக்குமே மனைவி பேச்சே கணவன் கேட்க வேண்டியதானே. வெளியில் எவ்வளோ பெரிய உபன்யாசகராக இருந்தாலும் வீட்டில் அவர் உபன்யாசம் பண்ண முடியாது, மனைவி பண்ணுறது தான் அவர் கேட்டாலும். ராமன் அன்றைக்கே நான் தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்லி, சரி சீதா நீ உபன்யாசம் பண்ணு நான் கேட்குறேன்னா. சீதை சொன்னாலாம், இந்த உபன்யாசத்தை அயோத்தியில் போய் பண்ண முடியுமா? இந்த அயோத்தியில் அரண்மனை எவ்வளோ பிஸியான பிளேஸ், எப்போதுமே உபன்யாசங்கிறது ஏகாந்தமான இடத்துல நடைபெற வேண்டும், அப்போ தான் கேட்பதற்கும் இனிமையாக இருக்கும்னாலும். அப்போ எங்கே போகலான்னு கேட்டான் ராமன். இங்கேருந்து கிளம்புங்க அயோத்தியிலேருந்து, தஞ்சாவூருக்கு அருகே சோழ நாட்டில் காவிரி கரையில் வடுவூர் என்ற திருத்தலம் இருக்கிறது, ரொம்ப ரம்யமான ஏகாந்தமான திருத்தலம் காவிரி கரையில் இருக்குது, வாங்கும் அங்கே போய் உட்காருவோம். வகுடாரண்யம் என்றே வடுவூருக்கு பேர் உண்டு, அங்கே போய் உட்காருவோம், நான் உபன்யாசம் பண்ணுறேன் நீங்களும் கேளுங்கோ அப்படின்னா சீதை. ஓகேன்ட்டு ராமன் புறப்பட்டான், சீதையும் கூட புறப்பட்டு விட்டாள். லக்ஷ்மணன் இளைய பெருமாள், அவர் தான் ராமன் எங்கே போனாலும் வந்துருவாரே. ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் புறப்பட்டு வந்தார்கள். ஹனுமானும் வந்துட்டாரோ. ஹனுமான்கிட்ட ராமன் கேட்டானா, இங்கே சீதை வந்து உன்னுடைய பெருமையை தான் பேச போகிறா, உன் பெருமை பேசினா தான் பிடிக்காதே நீ வரியேன்னு கேட்டானா ராமன். அப்போ ஹனுமான் சொன்னாரா, அது என் வாயால் பேசினா பிடிக்காதுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அன்னை சீதாதேவி என்னை எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் அந்த கிரெடிட் எனக்கு இல்லையே, கிரெடிட் கோஸ் டு யூன்னு தாரா ஹனுமான். ஏன்னா ஹனுமான் எத்தனை சாதித்தாலும் அந்த பெருமையெல்லாம் உண்மையில் ராமனுக்குத்தானே, எல்லா புகழும் இறைவனுக்குத்தானே. அப்போ உண்மையில் தாயார் பேச போகிறது, நான் இப்படியெல்லாம் சாதிச்சேன்னா எனக்கு அனுகிரகம் பண்ண உங்கள் புகழை, உங்களோட புகழைத்தான் பேசுகிறான்னு அர்த்தம், உங்கள் புகழை பேசும்போது அந்த இடத்துல நான் இல்லாமல் முடியுமா, நானும் வரேன்ட்டு அனுமானம் கிளம்பி வந்துட்டாராம். அதனால தான் இன்றும் வடுவூரிலே பாருங்கள், ராமபிரான் இந்த புறம் சீதை எழுந்தருளி இருந்து ஹனுமான் இலங்கையில் செய்த சாகசங்களை விளக்க அந்த பக்கம் ஹனுமான் கை கூப்பி அப்படி பவ்யமாக நின்றபடி அந்த சீதை சொல்வதையெல்லாம் பணிவோடு கேட்டுண்டு எல்லாம் ராமனுடைய அனுகிரகம்னு அதை ராமன் திருவடிகளிலே சமர்ப்பிக்க, லக்ஷ்மணன் இளைய பெருமாளோடு கூடியவனாக அந்த ஹனுமானுடைய சாகசங்களை கேட்ட மகிழ்ச்சியால் எழுந்த புன்னகையோடு இன்றும் இதோ புன்னகை மன்னனாக ஹனுமானுடைய பெருமைகளை சீதை சொல்ல அதை கேட்டபடி ராமன் எழுந்தருளி இருக்கிறான். இந்த புன்னகை நம்ம அத்தனை பேரையும் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் காக்கக்கூடிய புன்னகை என்று வர்ணித்திருக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்படி தன் பக்தனாகிய ஹனுமான் சுந்தரகாண்டத்தில் செய்த லீலைகள் அதை சீதை வர்ணிக்க அதை கேட்டு புன்னகை பூத்தபடி ராமன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த நிலை, இந்த புன்னகையை சேவிச்சாலே சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ண பலனையும் கொடுத்துரும். ஏன்னா சுந்தரகாண்டத்தை கேட்டு ராமன் பூத்த புன்னகை என்பதாலே, இந்த புன்னகையை தரிசிப்பதாலே சுந்தரகாண்ட பாராயணத்தின் பலனையும் அந்த ராமன் நமக்கு அருளுகிறான். இந்த புன்னகையை இன்று தரிசித்துக் கொள்வோம். இந்த வடுவூர் ராமனுடைய திருவடி வாரத்தில் நம்முடைய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினர் ஒரு முப்பெரும் வேள்வியை நடத்த உள்ளார்கள். அந்த முப்பெரும் வேள்வியின் முதல் அங்கம் என்னன்னா, இந்த வடுவூர் ராமன் புன்னகை மன்னன் என்று பார்த்தோம். அப்போ புன்னகை ராமாயண சிரவணம், அது ராமாயண வேள்வி, முப்பெரும் வேள்வியிலே முதல் வேள்வி. ரெண்டாவது வேள்வி என்னன்னா ராம நவமி வேள்வி, ஸ்ரீராம நவமி உற்சவம், அது ரெண்டாவது வேள்வி. ராமாயண வேள்வி, ராம நவமி வேள்வி. மூன்றாவது வேள்வி என்னன்னா, இங்கே ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது, அதில் நேயர்களான நீங்களும் பங்கேற்கலாம். பங்கேற்கக்கூடிய நேயர்களுக்கு சீதாதேவியின் அருட்பிரசாதமாக இந்த திருமங்கல்ய சரடு குங்கும பிரசாதம், அதுபோல பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய தீர்த்தம், இதெல்லாம் வழங்கப்பட உள்ளது. அப்போது சீதா கல்யாணம், அதாவது ராமன் சீதை திருக்கல்யாணம், மூன்றாவது வேள்வி. அப்போ பாருங்க, இதுதான் ஒரு ட்ரிபிள் ஆர், ஆர் ஆர் ஆர், முப்பெரும் வேள்வி. முதல் ஆர் ராமாயண யாகம், புன்னகை ராமாயணம் கேட்க போகிறோம். ரெண்டாவது ஆர் ராமநவமி உற்சவத்தை நேரலையில் கண்டு கழிக்கப் போகிறோம். மூணாவது ஆர் அந்த ராமனுடைய திருக்கல்யாண வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். இப்படி ட்ரிபிள் ஆறாக இந்த முப்பெரும் வேள்வி, இதிலே நீங்கள் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொண்டு நாளை அடுத்த புன்னகையை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.